ఏం బ్లర్ అవుతుందా ఎందు ఎందు బ్లర్ అవుతుందా తెల్ల ఫ్రెండ్స్ అంగే తెలియదు మీకు ఆ వీడు మీకు తెలియను నినికరే ఆ వీట్ల దా అవ ఇక్కర మారి కేల్వి పట్ట బట్ ఎనకు సుత్తి ఏదో సౌండ్ కేటనిరుకు పాకలం ఫ్రెండ్స్ నా కండిపా ఉనికి హెల్ప్ పన్నను ఏదనా కుడుగును దా నినికరే అవం పావం సాప్టానా ఇల్లయా అను కూడా తెలియలే அண்ணா நின்று கத்துறதால ஒன்றும் ஆகாதுண்ணா வந்து உனக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எதுனா வேணும்னா கூட கேளு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க டீமோட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் டீமுன்னு ஒன்று கிடைக்கவும் இல்லை செட்டும் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் ஒரு டீம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் அலோனாக தான் பண்ணுவேன் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உனக்காக தானே வந்திருக்கேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க வைக்கிறேன் எடுத்துக்கிறியா உன்னை எல்லா பைத்தியம்னு சொல்கிறாங்க உன்னை நான் பைத்தியமாக நினைக்கல ஓகே நான் லைட் கூட ஆஃப் பண்ணிக்கிறேன் வர முடிஞ்சா வரியா சவுண்டு மட்டும் கேட்குது எங்கேருந்து கத்துறாருந்தான் தெரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது இதுக்குள்ளே போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன் சத்தியமாக போக முடியாது இதுக்குள்ளே சரிண்ணா சரி உனக்காக சாப்பாடு நான் இங்கேயே வச்சிடுறேன் வந்து எடுத்துக்கோ சரி நான் இந்தா தான் வரமாட்டேன் நான் இங்கேயே வச்சுட்டு போகட்டா இல்லையங்கண்ணா நீ வெளியே போயிட்டு இருக்கியா இன்றைக்கி கிணறில் தான் ஃப்ரெண்ட்ஸ் 70 பேர் இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஷால் வி ட்ரை உள்ளவே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா சே தலைமையிலே சம்மடி இந்த மரம் கிளலாம் ஃபுல்லாக ஓட வறந்துருக்கா சரியாக தெரியல இந்த சின்ன இடத்துலண்ணா எதுவும் சுற்றி நிற்க முடியாதுண்ணா உங்களுக்காக தான் வந்தேன் நீ இதுக்கு பாதுகாப்பாக இருக்கியா இல்லைன்னா இந்த கல்லறைக்கு எதுனா சொன்னாதான் நான் எனக்கும் புரியும் நான் உன்னை நம்பி தான் இவ்வளோ தூரம் மறுபடியும் வந்திருக்கேன்
உங்களுக்காக தான் வந்தேன். நீ இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிய இல்லைன்னா இந்த கல்லறைக்கு எதுனா சொன்னாதான் நான் எனக்கும் புரியும். நான் உன்னை நம்பி தான் இவ்வளோ தூரம் மறுபடியும் வந்திருக்கேன். இந்த வழியாக வந்தால் இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணுமே. உங்களுக்கு இதுங்கிருந்து தான் கட் பண்ணிட்டு இருப்பேன். காரணம் இப்போ ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால அதே ஆஃப் ஆயிடுச்சு. எங்கே தானா இருக்க நீ? என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், சரி நான் சொன்னேன் அந்த வீடு அந்த வீட்டாண்ட நம்ம போயிட்டு வேணால் பார்க்கலாம் அவர் அங்கே இருக்காரான்னு. மரத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கு, பயங்கரமாகவும் இருக்கு. என்ன இல்லைனா நீ எங்கன்னா ஒளிஞ்சி இருக்கியா? எதுனா சொல் சொன்னா இல்லை சத்தம் கொடுத்தா கூட நான் தெரிஞ்சுப்பேன். உனக்கான சாப்பாடு நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன். இல்லைனா எனக்கும் பசிக்குது, இல்லைனா நானே சாப்பிட்டுருட்டா? நான் சொன்னாலும் வரமாட்டேங்கிறாரே. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அங்கே வீடு உங்களுக்கு இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த வீட்டில் போயிட்டு நம்ம அவர் இருக்காரான்னு ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். புதுசாக ஒரு ட்ரைபேட் வேறு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நம்மளுக்கு செட் ஆகலை. இதான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கிறான்னு நினைக்கிறேன். விறகுலாம் வெட்டி போட்டு வச்சுருக்கோம். இல்லை மனுஷங்க எவனா வெட்டி போட்டிருப்பாங்களா? ஃபோனில் லைட்டு சீக்கிரமாக சார்ஜ் காலி ஆகிட்டு இருக்கு. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு செகண்ட், இதில் சார்ஜர் கம்மியாயிடுச்சு. இதில் சார்ஜர் கம்மியாயிடுச்சு, நான் லைட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் லைட் மாற்றிக்கிட்டேன், வேறு பேட்டரி போட்டேன். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். தூம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ வாழ்கிறான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடு பூட்டு போட்டிருக்கு, நான் உள்ளே போக முடியாது. பட் இங்கே தான் அவன் வாழ்கிறான்னு நினைக்கிறேன் நான். இல்லை சாப்பாடு கீப்பாடு தேடி எங்கன்னா போயிட்டு இருப்பான், அதுவும் எனக்கு தெரியல. பின்னாடி வேற ஒரு வழி போகுது, இங்கேயும் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சது செய்யலான்னு, பட் அவன் வர விருப்பப்படலையா?
இல்லைன்னா நம்ம அவனை தொல்லை பண்ணுறோமான்னு எனக்கு தெரியல. சரி நீ சந்தோஷமாக இரு நீனா, நான் உனக்கான சாப்பாடு இங்கே வச்சுட்டு போயிடுறேன். இதில் இருக்கு பாரு, எத்துக்கோ. அதில் இருக்கு, எடுத்துக்கோ. நீ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இரு. பாய் பாய், நான் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அவன் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு, பட் அவன் வர மாதிரியும் எனக்கு தெரியல. உண்மையாக சொல்ல போனால் ரொம்பவும் ஆக்டிவிட்டீஸும் இல்லை இன்றைக்கின்னு பார்த்து. உண்மையாக சொல்கிறேன், ஆக்டிவிட்டீஸும் எதுவும் இல்லை. சரி நான் கேமரா ஃப்ரண்ட்டில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவன் கடைசியில் எதுவும் அவன் தெரில, அவனுக்காக சாப்பாடும் வச்சுட்டு வந்திருக்காங்க. அவன் அதை எடுத்து சாப்பிட்டா அவனுக்கு நல்லது, அப்படி இல்லைனா எதுனா நான் இங்கே விலங்குகள் இந்த பக்கம் நிறையா வருதுன்னு கேள்விப்பட்ட அதுங்களும் சாப்பிட்ரும். பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் புது வீடியோக்கு தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, பழைய வீடியோ நான் நிறையா பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸும் போயிட்டு பாருங்கள். பேய் மாதிரி இருக்குது இதுலையே, இப்போது ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டே பேய் மாதிரி இருக்குது, நம்மளே பேய் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சோலோ ஹண்டிங் பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் க்ரீப்பி ஹாஸ்டல் பார்ட் 2 உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக க்ரீப்பி ஹாஸ்டல் பார்ட் 2 வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ரொம்ப உண்மையாக பாவம். சரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.